ஆச்சாரியால் காட்டும் ஸ்ரத்தையின் சிறப்பு. இப்படி வினயத்தின் அங்கங்களான பிரணிபாத, பரிப்ரஷ்ன, சேவைகளை பகவான் சொல்லிவிட்டு அப்புறம் சிஷ்யனின் இன்னொரு கண் மாதிரியான ஸ்ரத்தையை சிறப்பித்து, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தை உள்ளவனே ஞானம் பெறுகிறான் என்கிறார். அந்த இடத்தில் ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஒரு சூக்ஷ்மமான மனோதத்துவ சமாச்சாரம் சொல்லியிருக்கிறார். பகவான் முதலில் சொன்ன நமஸ்காராதிகளை பாஹ்யமானவை, அதாவது வெளி விஷயங்கள் என்று ஆச்சாரியால் சொல்கிறார். நமஸ்காரம் பண்ணுவதும், கேள்வி கேட்பதும், சேவை செய்வதும் வெளியிலே தெரிகிறவைதானே. இப்படி வெளியிலே ஒன்று தெரியும் போது அது வெளிக்கு நன்றால் தெரிந்தால் போதும், உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த பாவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வெளியிலே அப்படி ஒரு ஷோ ஏற்படுத்திவிட்டால் போதும் என்றும் தோன்ற இடம் உண்டாகிறது. அப்படி தோன்றி மனசிலே பக்தி இல்லாமலே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம். சப்ஜெக்டில் நிஜமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருக்கிற மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். சரீர கைங்கரியம் மனசு கலக்காமலே வெளி பார்வைக்கு பிரமாதமாக பண்ணி பேர் வாங்கி விடலாம். அந்த நமஸ்காரம், கேள்வி, கைங்கரியம் என்கிறவை வினயம் என்பதில் கீழ் வரவேண்டியவையானாலும் அவை நிஜமானதாக இல்லாத போது எப்படி வினயமாகும், எப்படி பலன் தரும்? கபடமாக நடித்து காட்டவும் இடம் தருகிற வினய அம்சங்கள் நாம் நேர் வழியில் ஸ்டெடியாக போகாமல் சலனம் அடையவும் செய்யலாம். முடிவில் நிஷ்பலனே மிஞ்சும். ஆனால் இன்னொரு கண் இருக்கிறதே, ஸ்ரத்தை என்று. அதை அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த மாதிரி வெளி விஷயம் இல்லை, அது நம் உள்ளத்திலேயே இருப்பது. உள்ளத்திலேயே இருப்பது கபடம் கலக்காத, கலக்க முடியாத உண்மையான உள் விஷயம் அது. அதற்கு வெளி எக்ஸ்பிரஷனாக நாம் மற்றவர் பார்க்க செய்கிற எதுவும் இல்லை. ஆகையினால் அதில் நடிப்பதற்கு இடம் இல்லை. ஆகையால் ஸ்ரத்தை என்பதே மற்ற நமஸ்காராதிகளை போல நிஷ்பலனிலும் கொண்டு விடலாம் என்ற ஆபத்து இல்லாததாகவும், பலன் பெறும் லட்சணத்தில் ஸ்டெடியாக சேர்ப்பதாகவும் இருக்கிறது. இப்படி ஆச்சாரியால் அழகாக பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறார். அதனால்தான் ஞானம் அடைகிறவன் யார் என்றால் ஸ்ரத்தாவான் தான் என்று பகவான் ஸ்ரத்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் என்று நமக்கு புரிய வைக்கிறார்.